மரணத்திற்கு எவன் ஒருவன் தயார் நிலைக்கு வந்து விடுகிறானோ அல்லது வந்து விடுகிறாளோ அவனும் கடவுளும் வெவ்வேறே கிடையாது. பாயிண்ட் நம்பர் டூ. இறைவா நீயே சரணாகதின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகள் பேச மாட்டீங்க, தேவையில்லாமல் திட்ட மாட்டீங்க, தப்பு பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பீங்க, நீங்களும் ஹேர்ட் ஆக மாட்டீங்க, நீங்க இன்னொருத்தர ஹேர்ட்டும் பண்ண மாட்டீங்க. முடி போச்சுன்னா அவனாவது ஃபீல் பண்ணுவானா? ஒரு முடி விழுந்துருச்சுன்னு யாராவது ஃபீல் பண்ணுவீங்களாங்க? மரணம் என் மயிருக்கு சமானம் இருக்கணும். இதை ஸ்ட்ராங்கா சொல்ல, மயிரே போச்சு மரணம் வந்து, மயிரே போச்சு போயிட்டு போடாட்டே, உடம்புக்கு தான்டா மரணம், உயிருக்கு எங்கடா மரணம்? ஸ்ட்ராங்கா நிக்கணும். குருவே சரணம், நமாலா பேசுகிற மலேசியாவிலேருந்து. இந்த ஜேர்னியை பரம்பொருள் ஃபவுண்டேஷனை எனக்கு என் லைஃப்பில் இன்ட்ரொடியூஸ் பண்ணதுக்கு நான் கடவுளுக்கு கோடி கோடி நன்றி சொல்கிறேன். இவ்வளோ நாள் நான் தேடிக்கிட்டு இருந்த எல்லாமே இங்கே இருக்குது. அதாவது ஈஸியாகவும் தியானம் பண்ணலாம், பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த ஒரு பயிற்சி போவோம், மென்மேலும் நான் எங்கே போகணும்னு நினைக்கிறேனோ அதை அந்த அந்த ஈஸியாக வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு பரம்பொருள் யோகம் இஸ் த பெஸ்ட். அண்ட் ஐ லவ் திஸ் ஜேர்னி ஸோ மச். அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல், ரொம்ப நன்றி மகாவிஷ்ணு சாருக்கும் வாலண்டியர்ஸ்க்கும் எல்லாருக்கும் நான் என் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன். குருவே சரண். எப்போ நீங்கள் சாக துணிஞ்சிட்டிங்களோ ஒவ்வொரு வினாடியும் சாக போகிறன்றதை கன்ஃபார்ம் பண்ணி ஏற்றுக்க ஆரம்பிக்கிறீங்களோ முதல்ல மரணம் தள்ளி போகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மரணத்திற்கு எவன் ஒருவன் தயார் நிலைக்கு வந்து விடுகிறானோ அல்லது வந்து விடுகிறாளோ அவனும் கடவுளும் வெவ்வேறே கிடையாது. பாயிண்ட் நம்பர் டூ. பாயிண்ட் நம்பர் த்ரீ, அடுத்த கணமே நான் சாக போகிறேன், நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்ற தன்மையில் தேவையில்லாமல் சொத்து சேர்க்க மாட்டீங்க, அடுத்தவனுக்கு செய்ய ஆரம்பிப்பீங்க, ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பீங்க, சண்டை போட்டவன் கூட கூப்பிட்டு ஒரு மன்னிப்பு கேட்பீங்க, மன்னிச்சிருப்பா நான் இருக்க போகிறேன். இப்போ மட்டும் எங்கேருந்து வருது உங்களுக்கு இந்த பெருந்தன்மையில்? எங்கேருந்து வருது? சாக போகிறேன்னு தெரிஞ்சவொடனே தப்பு பண்ணவன்ட்ட மன்னிப்பு கேட்கணும், காலில் உழுகணும், கண்ணிலேருந்து கண்ணீராக வருதா வரலையா? எஸ்ஆர்னோ? அப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன? நம்ம வாழ போகிறோம் இன்னும் பல வருஷன்றதான் உங்களுக்கு பிரச்சனையே புரிஞ்சா புரியல. இதுக்கு மேலே எப்படி நான் ஆன்மீகத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? மகாவிஷ்ணு ஏன் ஞானி மாதிரி தெரிகிறாரு? நான் ஞானியா இல்லையான்றக்குள்ளாம் போகாதீங்க. நான் இதுதான் ரகசியம், சொல்லிடலாமே ரகசியத்தை. அடுத்த செகண்டே எனக்கு நிரந்தரம் இல்லைன்றப்ப எப்படி இருப்பேன்? எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லி கொடுப்பேன். எப்படி இருக்கு அப்போ உங்களுக்கு? எப்படி இருக்கு? என்னடா எல்லாத்தையும் சொல்லித்தரேன், ஆனால் என்ன எனக்குள்ள எப்படி இருக்கு? அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, நான் இதை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? போங்க எல்லாத்தையும் கத்துக்குங்க, வருதா? அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன வருது? எனக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் அடுத்தவனுக்கு கொடுப்போன்னு, என்னத்தடா வாழ்ந்து என்னத்தடா போன போற, போறா நல்லா இருறா போடான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணணும்னு வருது. அப்புறம் அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லைன்னு தோன்றப்போ வெறும் 60 பேர் தான் புக் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சாலும் இன்னும் 30 பேர் ஃப்ரீ கிளாஸ் உட்கார வைப்போம்னு தோணுது. காரணம் என்ன? அந்த 30 பேர் பாவம் எங்கே போய் கற்றுப்பான்னு தோணுது. வெறும் 20 நிமிஷம் தான் நம்ம உயிரோடு இருக்க போகிறோம், அடுத்த செகண்ட் நமக்கு உண்மை இல்லை அப்படின்னு தெரிகிறப்போ என்ன ஆகும்? அகங்காரம் சுத்தமாக அவுட் ஆயிரும். ஏன்னா செத்தா அவங்ககிட்ட தான் போக போகிறோம், அங்கே போனால் வெளுத்துருவாங்கன்ற பயம் இருக்கும் அவனுக்கு. ஐயோயோ அடுத்து எந்த பாடியில் போடுவாங்கன்னு தெரியலேன்னா பயம் படப்பட போகிறோம். இறைவனுக்கு பயந்து இறைவா நீயே சரணாகதின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகள் பேச மாட்டீங்க, தேவையில்லாமல் திட்ட மாட்டீங்க, தப்பு பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பீங்க, நீங்களும் ஹேர்ட் ஆக மாட்டீங்க, நீங்க இன்னொருத்தர ஹேர்ட்டும் பண்ண மாட்டீங்க. எப்படி நீங்க ஹேர்ட் ஆக மாட்டீங்க? உங்களை ஒருத்தர் அசிங்கமா திட்டினா கூட அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, இவன்ட்டு என்னத்த போய் சரிப்பா நல்லா இருப்பான்ட்டு போயிருவீங்க நீங்க. இப்போ இந்த அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லைன்ற ஒரு டேட்டா மட்டும் எனக்குள்ள நான் ஆழமா நம்பினதுனால என் செயல் எல்லாமே எப்படி மாறுதுன்னு பாத்தீங்களா? இப்படி மாறும்போது வெளியில இருக்கிறவனுக்கு எப்படி தெரியுது? ஏதோ பெரிய தெய்வ பிறவியாவே இருப்பான் போல, ஏதோ உலகத்துல தனி கிரகத்துல இருந்து இறங்கிட்டான் போல தோணுதா தோணலையா? ஆனா ஏன் உங்களுக்கு இப்படிலாம் தோணுதுன்னா, நீங்க எல்லாரும் நிறைய காலம் வாழ போறீங்கன்னு நினைக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லைன்ற செத்து செத்து பழகிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? செத்து செத்து பழகிட்டேன், ஒரு டைம் செத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம மரணம் ஏதாவது பண்ணுமா? மரணம் என் மயிருக்கு சமானம் எவன் ஒருவன் நினைக்கிறானோ, மயிர்னா என்ன? முடின்னு அர்த்தம். முடி போச்சுன்னா எவனாவது ஃபீல் பண்ணுவானா? ஒரு முடி விழுந்துருச்சுன்னு யாராவது ஃபீல் பண்ணுவீங்களாங்க? மரணம் என் மயிருக்கு சமானம் இருக்கணும். இதை ஸ்ட்ராங்கா சொல்ல, மயிரே போச்சு மரணம் வந்து, மயிரே போச்சு போயிட்டு போடாட்டே, உடம்புக்கு தான்டா மரணம், உயிருக்கு எங்கடா மரணம்? ஸ்ட்ராங்கா நிக்கணும். இந்த கான்ஃபிடென்ட் லெவல் வரணும். இருந்து கிளம்பி போய் ஒரு ஆஃபீஸ்க்கு போய் இந்த ஃபைலை வாங்கிட்டு வான்னு யாராவது சொல்றாங்கன்னா, போற வழியிலேயே ஏதாவது ஸ்டாண்ட் எடுக்காம போயிட்டேன்னு என்ன ஆகுன்னு சொல்லும், அதெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லுவீங்க. ஒருவேளை பெட்ரோல் இல்லாமல் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெட்ரோல் போட்டுக்கலான்டாமே, டயர் வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும். ஏன்டா உனக்கு நல்ல திங்கிங் வரவே வர, நீ நல்லா பாருங்க, அது உங்களை பயம் பொறுத்துறது பூரா நெகட்டிவாக பேசியே தான் பயப்படுறது. கடைசியில்
ஆப்போசிட்ல ஒரு அறபாடி லாரி அடி விழுந்து கீழே விழுந்து செத்துட்டுன்னா என்ன பண்ணுவோம்னு கேட்கும் பயம் வந்துடும் உங்களுக்கு. நான் ஆஃபீஸுக்கு ஃபைல் வாங்குறக்கே போலடான்னு பேசாம வீட்லேயே இருந்துருவீங்க நீங்கள். காரணம் என்ன? ஃபைனலாக மரணத்தை கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்திடுவது. மரணத்தை என் மயிருக்கு சமானம் நினச்சா எப்படி இருப்பான்? அறபாடி லாரியில் என்ன 60 லாரி வந்து எம்எல்ஏ ஏறினாலும் வெளியில் வந்துடும், நான் பாட்டுக்கு வண்டி எடுத்து கிளம்பிடுவேன். இப்போ அறபாடி லாரியில் எதுவுமே நம்மளை நோக்கி வராது. எத்தனை இதுக்கு புரியுது? மரணத்தை பழக வேண்டும். யாவோன்னு சொல்லித்தர மாட்டான் அவளை கட்ஸா. இதையும் எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியாது? அடுத்த நிமிஷம் தான் எனக்கு நிரந்தரம் கிடையாது. கற்றுக்கிட்டா கற்றுக்குங்க, கற்றுக்காட்டி போங்க. யாருக்கு பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? உண்மையை தான் சொல்லித்தர முடியும். உண்மையை ஃபாலோ பண்ண வேண்டியது யார் பொறுப்பு? உங்கள் பொறுப்பு. மறுபடி பொண்டாட்டி உண்மை, தக்காளி சட்னி உண்மை, உண்மை சாம்பார் உண்மை, ரசம் உண்மைன்னு உட்காண்ட்ருங்கன்னா உட்காண்டுருங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, அடுத்த பிறவி என்பது வரும். சாவை கொண்டாட வேண்டும். சாவை என்ன பண்ணணும்? மரணத்துக்கு ஏங்கணும். எப்படி பண்ணணும்? ஏங்கணும், வா என்ன தொடுன்னு. அதான் மரணத்துக்கு பயப்படாமல் இருந்தால் தான் எனக்கு மரணம் வரும், மரணம் வராமல் இருக்கும்னு அப்படி இருக்கக்கூடாது. டே எப்பயுமே தயாரா வரட்டும்டா, அந்த தன்மையில் இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா தான் படபடப்பு பதட்டமே முதல்ல போய் நீ இந்த தன்மையில் கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு பதட்டம் படபடப்பு நீ சாக போகிறன்னு உங்கள் மைண்டு சொல்லுதோ அப்போல்லாம் சாவு வந்தால் வரட்டும், என்னுடைய மரணத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. மனதாய மானம் கட்ட உனக்கு கிடையாது, நீ பேசாமல் பொத்திட்டு உட்காருன்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.